அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு மூணு டாபிக் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டாபிக் ஆஷா, செகண்ட் டாபிக் அங்கன்வாடி பணியாளர், தேர்ட் டாபிக் ஆரம்ப சுகாதார நிலையம். இப்போ நம்ம ஆஷாவை பற்றி பார்க்க போகிறோம். ஆஷா அப்படிங்கிறவங்க யாருன்னா, கிராம நல தன்னார்வலர் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, கிராமத்தில் தொலைதூர இடங்கள், மலைப்பகுதிகள், எளிதில் செல்ல முடியாத இடங்கள் ஆகிய இடங்களில் வாழும் மக்களில் 1000 ஜனத்தொகைக்கு ஒருவர் வீதம் இந்த ஆஷா வந்து பணியமைத்தப்பட்டுள்ளன. இவங்க வந்து அதே கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. வயது வந்து 25 முதல் 45 வரை இருக்கும். கல்வி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இவங்க கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மனம் முடித்தவங்களாக இருப்பாங்க, இல்லை விதவையாக இருப்பாங்க, இல்லை கணவனை பிரிந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பகுதி நேர உள்ளூர் ஊழியர். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்களோட பணிகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். இவங்க வந்து கர்ப்பிணிகளை கவனிப்பது, பிரசவித்த தாய்மார்களை கவனிப்பது, வளரிளம் பெண்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை கொடுத்தல், வயிற்றுப்பூச்சி நீக்க மாத்திரை கொடுத்தல், விட்டமின் ஏ முகாம் நடத்துவதில் உதவுதல், வயிற்றுப்பூச்சி நீக்க மருந்து முகாம் நடத்துவதில் உதவுதல், காச நோய்க்கு மாத்திரை கொடுத்தல். அவங்க தினமும் டாட்ஸ் டேப்லெட் வந்து சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அவங்க வீடுகளுக்கு போய் அவங்கள பார்வையிடணும். கிராம சுகாதார தினம் கொண்டாடுறதுல உதவி செய்யணும். வீடுகளுக்கெல்லாம் சென்று சத்து மாவு வழங்குதல். மேலும் கடுமையான எடை குறை உள்ள குழந்தைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ளணும். சுற்றுப்புற சூழ்நிலை கவனிக்கணும். சுத்தமான பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை, நலவாழ்வு பற்றிய கருத்துக்கள், இதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, செய்வாங்க. இதெல்லாம் அவங்களோட பணிகள். அடுத்து கடமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த கிராமத்தில் தாய் சேய்னால இறப்புகள் இருக்கும். குழந்தை திருமணங்கள், அதாவது 18 வயதிற்கு முன்னாடியே நிறைய பேத்துக்கு கிராமத்தில் என்ன செய்வாங்கன்னா திருமணம் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. கருக்கலைப்புகள், ஓகே, பாலியல் கொடுமைகள், வரதட்சணை இறப்புகள், 2-க்கு மேற்பட்ட குழந்தை பிறப்புகள், இதெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சி அது சுகாதார பணியாளர் இல்லை கிராம சுகாதார செவிலியர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் அவங்க சொல்லணும். இது அவங்களோட கடமைகள். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கன்வாடி பணியாளர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தில் தாய் சேய் நல பணிகளை மக்களிடையே நேரடியாக கொண்டு செல்பவர் தான் இந்த அங்கன்வாடி பணியாளர்கள். ஓகே, இவங்க வந்து அவங்களுடைய பணியில் வந்து மிகுந்த கவனமும் திருப்தியும் கொண்டாதான் இந்த திட்டம் வந்து எளிதில் வந்து இந்த சேவைகள் வந்து நிறைய சாதிக்க முடியும். ஓகே, இது வந்து சமவெளி பகுதியில் 400-ல் இருந்து 800 மக்கள் தொகைக்கும், மலைப்பகுதியில் 300-ல் இருந்து 800 வரை உள்ள மக்கள் தொகைக்கும் ஒரு அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. ஓகே, நெக்ஸ்ட் அங்கன்வாடி மையம் அப்படின்னா என்னன்னா, குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கான அனைத்து துறைகளின் சேவையை ஒன்றிணைந்து வழங்கக்கூடிய இடமாக இருக்கு. இங்கே வந்து தாய்மார்கள் கூடி தங்கள் குழந்தையின் வளர்ச்சி பற்றியும் தங்களின் சுகாதாரம் மற்றும் முன்னேற்றம் குறித்தும் பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற இடமா இருக்கு. இந்த அங்கன்வாடி மையத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அங்கன்வாடி பணியாளர், ஆஷா, கிராம சுகாதார செவிலியர் இவங்கெல்லாம் இணைந்து தான் என்ன செய்வாங்க, அவங்களோட மக்களுக்கு சேவைகளை செய்வாங்க. ஓகே, அடுத்து இவங்களுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கர்ப்பிணி பெண்களுக்கான பணிகள், இணை உணவு வழங்குதல், முன்பருவ கல்வி அளித்தல், மதிய உணவு கொடுத்தல், எடை எடுத்தல், சுகாதார பணிகளை மேற்கொள்ளுதல், வளரிளம் பெண்களுக்கான பணிகள் பண்ணுதல், பதிவேடு படம் பராமரிப்பு, தகவல் தொடர்பு பணிகள், இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. அது இல்லாமல் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு எடை எடுத்தல், அதை பதிவு செய்தல், பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மார்கள் வந்து சீம்பால், தாய்ப்பால் இதெல்லாம் அவங்க தொடர்ந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறது, கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போட உரிய அறிவுரை வழங்குதல், தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு பின் கவனிப்பு அளித்தல், 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்றுப்பூச்சி நீக்க மாத்திரை கொடுத்தல், இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமில மாத்திரை வழங்குதல், குழந்தைகளுக்கு சிறு சிறு நோய்களுக்கு சிகிச்சை அளித்தல், குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் அதுக்கு வாயுவலை கரைசல் மற்றும் துத்தநாக மாத்திரை வழங்குதல், நலக்கல்வி அளித்தல், இது மாதிரி வேலையெல்லாம் அங்கே அங்கன்வாடி பணியாளர் என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. ஓகே, இப்போ தேர்ட் டாப்பிக்கில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் 30,000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும், மலை பிரதேசங்களில் 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் செயல்பட்டு வருகிறது. இங்கே யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, மருத்துவ அலுவலர், செவிலியர், மருந்தாளுநர், ஆய்வக உதவியாளர் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே இருப்பாங்க. இங்கே என்னென்ன சேவைகள்லாம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பொதுவான சேவைகள், உள் நோயாளிகளுக்கான சிகிச்சை, வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சை, மேல் பரிந்துரை செய்தல், இதெல்லாம் செயல்பட்டு வருகிறது.
ஸ்பெஷலாக கர்ப்பிணிகள் பராமரிப்பு அங்கே நடத்தப்படுகிறது. ரத்தம், சிறுநீர் பரிசோதனை, சர்க்கரை பரிசோதனை இதெல்லாம் கர்ப்பிணிகளுக்கு இலவசமாக செய்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதை உடனே கண்டறிந்து மேல் பரிந்துரை செய்கிறாங்க. பிரசவம் பார்ப்பாங்க, பிறப்பு சான்றிதழ் வழங்குவாங்க, பிரசவ பிற்கால கவனிப்பு அளித்தல் மற்றும் சிசு மற்றும் குழந்தைகளையும் அங்கே பராமரிக்கிறாங்க. பச்சிளங்குழந்தைகளை கவனிக்கிறது, பச்சிளங்குழந்தைகளுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதையும் மேல் பரிந்துரை செய்கிறது. குடும்ப நல சேவைகள், ஓகே, குடும்ப நல சேவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கருத்தடை மாத்திரைகள், கருத்தடை வளையம் பொருத்துதல், ஆணுரை வழங்குதல், குடும்ப நல அறுவை சிகிச்சை, மருத்துவ முறையிலான கருக்கலைப்பு செய்தல், குடும்ப நல விழிப்புணர்வு முகாம் இதெல்லாம் அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தேசிய சுகாதார திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹெச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்க்கான தடுப்பு நடவடிக்கைகள், சிகிச்சை அளித்தல், ஆலோசனை வழங்குதல், இந்திய மருத்துவ முறையில் சிகிச்சை அளித்தல், அதாவது இயற்கை மருத்துவ முறை ஆயுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மூலமா சிகிச்சை அளித்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பிற சேவைகளும் அங்கே நடத்தப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் மேம்படுவதற்குரிய உரிய சேவைகள், அவசர உதவிக்கு மருத்துவ உதவிக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்தல், சிறப்பு மருத்துவ சேவைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை கண்டறிந்து அங்கு சிகிச்சை அளித்தல், பிறப்பு இறப்பு பதிவு செய்தவரை கண்காணித்தல், நாய்க்கடி, பாம்புக்கடி மற்றும் விஷம் அருந்தியவருக்கு சிகிச்சை அளித்தல், நலத்திட்ட முகாம்கள் நடத்துதல் இதெல்லாம் அங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.